உங்களுக்கான சேலஞ்ச் அதுக்குண்டான டெடிய பிரிச்சு பாருங்க. பிக் பாஸ் வீட்டில் மூணாவது தடவையா ஒரு போன் கால் வருது. போன் காலை பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான லக்ஸரி பட்ஜெட் தான் போன் டாஸ்கா கொடுத்துருக்காங்க. இந்த போன் காலை யார் அட்டன் பண்றாங்களோ அவங்க வந்து ஆக்டிவிட்டி ஏரியால பிக் பாஸ் கொடுக்குற ஒரு டாஸ்க பண்ணணும். அந்த டாஸ்க அவங்க முழுமையா பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 200 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கறது தான் டாஸ்க போயிட்டு இருக்கு. மூணாவது காலை பொறுத்தளவுல நம்மளோட கதிரவன் தான் அட்டன் பண்றாரு. கதிரவன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள போறாரு. அவருக்கு பிக் பாஸ் என்ன டாஸ்க் கொடுக்கறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிஃப்ட் பேக் பண்றது தான் டாஸ்க். பிக் பாஸோட ஐ லோகோல சின்ன டெடி இருக்குது. அதே நேரத்துல 6 லோகோல பெரிய சைஸ்ல ஒரு டெடி இருக்குது. அவர் டாஸ் போடுறதுல அவருக்கு எந்த லோகோ கிடைக்குதோ அந்த பொம்மையை 90 செகண்ட்குள்ள கிஃப்ட் பேக் பண்ணும் அப்படிங்கறது தான் டாஸ்கா இருக்குது. கதிரவனை பொறுத்தளவுல அவர் டாஸும் போடுறாரு. அவரை பொறுத்தளவுல ஐ லோகோ தான் வருது. ஐ லோகோவை பொறுத்தளவுல சின்ன பொம்மை தான். அதை கிஃப்ட் பேக் பண்றேங்கிற பேர்ல பண்றாரு. பார்சல் புதிய மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வழியா டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அந்த வகையில 200 மதிப்பெண்களும் அவருக்கு கிடைக்குது. கடைசியா நம்மளோட பிக் பாஸ் பொறுத்தளவுல செமையா கலைக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அவர் பண்ண கிஃப்ட் பேக்க நம்மளோட பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க கெட்டின பொட்டணத்தை கேமரா முன்னாடி காட்டிட்டு போங்க கதிரவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே செமையா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படினாலும் டாஸ்க கதிரவன் வின் பண்ணிட்டாருங்க. இந்த டாஸ்க பொறுத்தளவுல 2 பேர் வின் பண்ணிருக்காங்க, 1 ஆள் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2 பேர் வந்து கதிரவனும் மணிகண்டனும். மைனாவை பொறுத்தளவுல மைனாவுக்கு லக் இல்ல, அதனால மைனா இந்த டாஸ்க்ல தோத்துட்டாங்க. இந்த டாஸ்க பொறுத்தளவுல பெரிய சுவாரஸ்யங்கள் இல்ல அப்படின்னாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல பொம்மை டாஸ்க் வந்து பிக் பாஸ் வீட்டையே பத்தி எரிய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லாங்க. செரினா விழுந்ததாகட்டும், தனலட்சுமி மேல அசிம் பழி போட்டதாகட்டும், இப்படி பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கான பிரமலா கூட மறுபடியும் தனலட்சுமி அசிம் இவங்க 2 பேர் கடையிலயும் சண்டை வருது. அதுல நம்மளோட தனத்துக்கு சப்போர்ட்டா நம்மளோட விக்ரம் நிக்கிற மாதிரி எல்லாம் காட்டியிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கான எபிசோடுமே ரொம்பவே சுவாரஸ்யமா போகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாறிக்கிறதுமே இல்ல. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிறவங்க பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.